So, good evening students, we have father only exercise 5.1. Actually, exercise 3.3 நான் நான் students கேட்டுந்தாங்க. இது வந்து நான் கேட்டன் சோபர். இதுல வந்து நான் கொஞ்சம் ஒரு சில சம் செய்து exercise 3.2. இது வந்து நான் வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா நான் வந்து இதை கண்டினியூ பண்றேன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். So, exercise 5.1 ல கொஞ்சம் சம் செய்து I will continue exercise 3.3. சியோரா வந்து அது கண்டிப்பா போடுவேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டெல் ஆஃப் எஃப் ஆஃப் லாக் ஆஃப் ஏ எக்ஸ். நமக்கு இது என்ன ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். வி நோ த ஃபார்முலா, இதுக்குரிய ஃபார்முலா டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து அடுத்த பாயிண்ட், இது வந்து அடுத்த பாயிண்ட், இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் டெஸ்ட், இதை விட டெஸ்ட் இன்டர்வல் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட், இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இதை எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல ஃபார்முலா கண்டிப்பா எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பா எழுதணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் ரொம்ப ஒரு நியரரா பாஸ் மார்க்குக்கு நியரரா இருக்க, அப்போ வந்து சப்போஸ் பேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நீ அந்த ஃபார்முலா எழுதிருந்தேன், அந்த கொஸ்டின் எழுதி அந்த ஃபார்முலா எழுதியில் கண்டிப்பா ஏதாவது பேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சமத்துமே அதுலேயும் வந்து கொஞ்சம் அளவா எழுதியிருக்கிறவங்க கண்டிப்பா ஒவ்வொரு சமக்கும் அந்த ஃபார்முலா எழுதி வச்சுன்னா கிரேட் மார்க்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபார்முலாவை எழுதணும். அப்ப இது நம்ம எல்லா ஸ்டெப்பாப்பே இப்ப இந்த சம் பிகின் பண்றப்பே எனக்கு வந்து இந்த ஃபார்முலா எழுதாம அடுத்து போறது போட முடியல. ஏன்னா பேசிக்கா இந்த ஃபார்முலா எழுதிதான் நம்ம அடுத்த ஸ்டெப்ப போறது கண்டிப்பா ஒரு சரியான மெசேஜ். அப்ப இது எப்படி எழுதலாம், டெல்லா இங்க என்ன இருக்கு லாக் இருக்கு, ஸோ லாக் ஆஃப் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு இதுபடி எழுதுனா என்ன என்ன எழுதுனா லாக் ஆஃப் இந்த டேர்மோட எக்ஸை வந்து டெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணும், அந்த ஈக்குவல் இன்டர்வல் டெஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன திஸ் இஸ் நத்திங் பட் லாக் ஆஃப் ஏ எக்ஸ். இதை வந்து கன்சிலேஷன் நான் இந்த இடத்துல போடுறேன். இது நான் இதே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி ஃபார் த டைம் சேவிங், இது ரொம்ப ஒரு ஈஸியான ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ் கூட போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தம்மு. அதனால இதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இதுக்குரிய டேபிள் காலம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்ப இதோடைய கண்டினியூஷன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லாக் எம் மைனஸ் லாக் என். ஸோ வாட் இஸ் லாக் எம் மைனஸ் லாக் என், லாக் எம் பை எல் இல்லையா. ஸோ லாக் ஏஎக்ஸ் பிளஸ் எஸ் பை ஏ எக்ஸ். இப்போ நம்ம அப்படியே செப்பரேட்டாக டிவைட் பண்ணுவோம். அப்படி எப்படி எழுதலாம், AX by AX, then X by A, X is an iron. Cancel iron. So the answer for this, 1 by this one. This is the answer for this. So this one is the correct one. So இப்போ இது நான் வந்து ரப் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து செகண்ட் டேர்ம் யூ ஆர் கிவன் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஃபங்க்ஷன் ஒய் வந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் த ஒய் வேல்யூ. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ வி ஆர் கோயிங் டு ஃபார் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் அந்த டேபிள் காலம் வந்து போட போகிறோம். இது வந்து இப்போ ரப் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட் செகண்ட் ஒன் இது வந்து நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி என்னுடைய ஆன்சர் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள். இதுக்குரிய ஃபார்முலா என்ன, டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட். இதே வந்து நெப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன வரும், ப்ரீவியஸ் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட். இதை ஞாபகத்தில் இந்த டேபிள்கார் வந்து ரொம்பவே ஈஸியா இருந்து அது அப்புறமா அனுப்பிச்சிடலாம். இப்ப இது இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து அடுத்த பாயிண்ட். சொல்றது புதுவாக இது போட்டு வேணா காமிக்கலாம். இந்த மைனஸ் ஒன்று
zero, then five, 15, 31, இது தேவையில்ல, சும்மா புரியுதுக்காக சொல்றேன். இது வந்து என்ன பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், and this one, next point. இப்போ அடுத்த இன்டர்வல் இருக்கிறப்போ இது அடுத்த பாயிண்ட், இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆயிடும். ஸோ இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி மைனஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட், இது வந்து f of x plus h, this is f of x. அப்போ இது படி நம்ம எழுதுனோம், இது f of, இது வந்து f of x, இது f of x plus h. அப்போ எப்படி மைனஸ் பண்ணணும், இப்படி வந்து நம்ம மைனஸ் பண்ணி பண்ணுவோம். இது போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும், நான் ஜஸ்ட் இப்படி போடுறேன், அடுத்த இடத்துல வேணா அந்த டேப்லெட் படம் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். இது இருக்கிறப்ப ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று, அடுத்தது என்ன இருக்கணும், ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஃபைவ், தென் இது இங்கேயும் மைனஸ் பண்ணுறேன், இங்கே இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணும். அப்ப என்ன வரும், டென், தென் இங்க வந்து மைனஸ் பண்றப்ப என்ன வரும், சிக்ஸ்டீன் இல்லையா, அடுத்தது வந்து இது இது எடுத்து மைனஸ் பண்ணும், த்ரீ மைனஸ் ஒன்னு டூ, திஸ் ஒன் டுவெண்ட்டி டூ. இப்ப இதுக்கு மேல என்ன எடுக்கலாம், டெல்டா ஒய், அடுத்து வரக்கூடியது நமக்கு டெல் ஸ்கொயர் ஆஃப் ஒய். அப்போ அடுத்தது இந்த ரெண்டு எடுத்துக்கலாம், ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன்னு ஃபோரு, தென் இங்க டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ், தென் இது எடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ்த்து, இது இது எடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி டூ, இங்கே சிக்ஸ்டீன், ஸோ சிக்ஸ் இல்லையா, இது இது மைனஸ் பண்ணுறப்ப இதுவும் சிக்ஸ் ஆகும். அடுத்தது இது இங்கே அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன வரும், இது எடுக்கிறப்ப என்ன நீங்கள் வரும், டெல் க்யூ ஒய், கொஞ்சம் தள்ளி வேணா எழுதிக்கலாம், இது இது மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒன்று, தென் இது இது மைனஸ் பண்ணினா ஒன்று, இது இது மைனஸ் பண்ணிங்க என்ன வரும், ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து டெல் பவர் ஃபோர் ஒய், நான் கேட்கறது இப்போ இங்கே இது இது மைனஸ் பண்ணினா ஜீரோ, தென் இது இது மைனஸ் பண்ணினா இங்கே என்ன இருக்கு, ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ, இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் ஒன் இருக்கா, மைனஸ் ஒன் இருக்கு, ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. சாரி நான் எடுத்து எழுதுறப்ப கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன், இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து ஒன் நாட் ஃபோர் வரணும், இது வந்து செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெல் ஸ்கொயர் இல்லையா, அப்ப இது இது எடுத்து மைனஸ் பண்றப்ப என்ன வரும், ஃபோர், ஸோ இதுல மைனஸ் பண்றப்ப டென்னு, தென் இங்க என்ன வரும் சிக்ஸ்டீன், இது இது மைனஸ் பண்றப்ப த்ரீ மைனஸ் ஒன் டூ, இங்க டுவெண்ட்டி டூ, தென் நெக்ஸ்ட் என்ன இது எடுக்கணும், டென் மைனஸ் ஃபோர் இடத்துல சிக்ஸ்த்து, இந்த சென்டரில் எழுதிக்கணும், அப்போலாம் கரெக்டாக வரும், இது இது சர்வ் சர்வ் பண்ணுறப்ப இது இதுக்கு நேராக எழுதக்கூடாது, இந்த சென்டரில் எழுதுனா ஆக்சுவலாக இந்த லைன் போட்டு எழுதுறப்போ இந்த சென்டருக்கு வர மாதிரி போடலாம், அடுத்த சமயம் அந்த மாதிரி போடலாம். அப்போ இது இது எடுக்கிறப்ப இங்கே என்ன வரும், சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு டேக்கிங் டிஸ்டன்ஸு என்ன வரும், ஜீரோ, இது இது எடுத்தால் என்ன வரும் ஜீரோ, தென் இது இது மைனஸ் பண்ணினா ஜீரோ அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப ஒரு எளிமையான சம் தான். ஸோ இது வந்து நம்மளுடைய செகண்ட் சம் ஓவர், நெக்ஸ்ட் கிளாஸ்ல தொடர்ந்து